Hello friends, welcome to krishkudil. இன்னைக்கு நம்ம ஆர்காட் ஸ்பெஷல் ஸ்வீட் மக்கன் பேடா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் 200 கிராம் கோவா எடுத்திருக்கேன், இனிப்பு இல்லாதது. 1 கப் மைதா மாவு, அடுத்து நெய், அப்புறம் முந்திரி திராட்சை பாதாம் கட் பண்ணியிருக்கேன், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அடுத்தது பால். இப்போ அந்த கோவாவை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த இனிப்பு இல்லாத கோவா தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து ஜீராவில் போட போகிறோம், சுகர் சிரப்பில் போட போகிறோம் பொரிச்சுட்டு, அதனால இனிப்பு இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த கோவா கூட வந்து 1/2 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட 1 கப் மைதா, மாவை நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் 1/2 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நம்ம குலாப் ஜாமுனுக்கு மாவு பிசைகிற பதத்துக்கு வரணும். நீங்கள் தேவைப்படுறப்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள், ரொம்ப ஆட் பண்ணிடக்கூடாது. நல்லா சாஃப்டான இந்த மாவு வரணும், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆயிடுச்சு, நல்லா சாஃப்டாக. இதை வந்து நான் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு போட்டுக்க போகிறேன். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக நல்ல உருண்டையாக பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது, நல் ரஃபாக தான் இப்போ பிடிச்சு போட போகிறேன். ஏன்னா இதுக்குள்ளே வந்து நம்ம நட்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணணும், அப்போ வந்து நம்ம கிராக் இல்லாமல் ரோல் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸும் ரெடி ஆகிடுச்சு. நான் பாதாம், முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக இந்த குக்கும்பர் விதை எடுத்திருக்கேன். ஸோ இது மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நடுவில் லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அதில் கொஞ்சமாக இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸை வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு அதை அப்படியே சீல் பண்ணிவிடுங்க. இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா சீல் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து நம்ம உருட்டணும், அப்போ நமக்கு கிராக் இல்லாமல் வரும். அதே மாதிரி பொரிக்கிறப்பையும் வெடிக்காது. இந்த மாதிரி சாஃப்டாக ரவுண்டாக போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே இது மாதிரி அமுக்கி விட்டுணும். ஜஸ்ட் உங்கள் விரலை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து ரொம்ப ரிச்சான டேஸ்ட் இருக்கும். ஃபுல்லாக நம்ம கோவாலேயே பண்ணுறதுனால வந்து அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட மக்கன் பேடா எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. உள்ளே ஸ்டஃப் பண்ணி மாவு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். நான் ஒரு கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கேன். பேர்லலாம் நம்ம ஜீராவும் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 1 கப் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன், அதில் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி வாசனைக்காக. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து கம்பி பதம்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த பிசுபிசுப்பு தன்மை வந்ததுக்கு அப்புறமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதில் ஒரு கால் எலுமிச்சம்பழத்தை சாறு புழிஞ்சிக்கிறேன், ஏன்னா மேலே வந்து அந்த கிறிஸ்டல்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும், இந்த சர்க்கரையெல்லாம் மேலே ஏடு மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக இந்த எலுமிச்சம்பழ சாறு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்க பேடாவை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து ஃப்ரை பண்ணுங்க, இல்லைனா கலர் வெளியே சீக்கிரமா சேஞ்ச் ஆகிடும், உள்ள வந்து குக் ஆகாமல் இருக்கும், மாவு மாவா இருக்கும். பார்த்தீங்கன்னா சூப்பராக கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நமக்கு இன்னும் நல்ல ப்ரௌன் கலரில் வரணும் இந்த மக்கன் பேடா. ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இதை வந்து எடுத்துடலாம். சூப்பராக குண்டு குண்டாக ரெடி ஆயிடுச்சு. குலாப் ஜாமுன் மாதிரியே தான், நம்ம யூஸ் பண்ணுற பொருட்கள் மட்டும்தான் வித்தியாசம். டேஸ்ட்டும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோ ரிச்சாக இருக்கும். இதே மாதிரி மற்ற பேடாவையும் பொரிச்சு எடுத்துடலாம். நம்ம ஏற்கனவே பொரிச்சதை வந்து இப்போ சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இது வந்து நல்லா ஊறணும். இந்த மக்கன் பேடா வந்து 24 மணி நேரம் வந்து இந்த சுகர் சிரப்பில் ஊறணும், அப்போ தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் மறுநாள் சர்வ் பண்ணுறீங்கன்னா மொதல் நாளே வந்து செஞ்சு வச்சிடணும். ஒரு சூப்பரான ஸ்வீட், ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ சாஃப்டாக இருக்கு, உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியுதா நம்ம பண்ண ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே. சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கிருஷ்குடில்.